இந்த உள்ளம் என்பது இருக்கிறது, நல்லதை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் எங்களுக்குள்ளேயே தூண்டிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடன், ஒவ்வொரு நல்ல மனிதனுடனும் உள்ளம் என்ன செய்கிறது? அனுதினமும் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு செகண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறது. இதை செய்யாதே, இதை செய் அப்படின்னு என்ன செய்கிறது? பேசிக்கொண்டே இருக்கிறது. நல்லதை தூண்டுகிறது, கெட்டதை தடுக்கிறது ஆழ்மனது. இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தூண்டுதல் கூட எது வரைக்கும் நடக்கும் தெரியுமா? நமது உள்ளம் உயிரோட்டமாக இருக்கும் காலம் வரைக்கும் தான். என்றைக்கு இந்த உள்ளம் இறந்து விடுகிறதோ அந்த நேரத்தில் நம்மளை தூண்டவும் அது, அதே நேரத்தில் வெளியிருந்து வரக்கூடிய செய்திகளை சட்டை செய்யும் அது. அதாவது உள்ளுக்க போய் விளங்கி சட்டை செய்யாமல் இருப்பது இன்னொன்று. ஒரு செய்தி வருது, நல்ல விஷயம் தான் சொல்றான், எனக்கு இப்ப செய்யலாது என்றது உள்ள உயிரோடு இருக்கிறதுக்கு ஆதாரம். ஆனால் ஒருவருக்கு அது வந்தது கூட என்னது, இவர் பெரிய ஆளா சொல்ல வராரு என்ற லெவலுக்கு வந்துட்டான்னு வைங்களேன், உள்ளம் என்ன செய்கிறது? இப்ப எல்லாவற்றையும் மறுக்கக்கூடிய நிலைக்கு என்ன செய்து வந்து விட்டேன் அர்த்தம். அதுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனில் இன்னொரு உதாரணம் சொல்லுகிறான். ஒரு கட்டாந்தரை இருக்கிறது, வறண்ட பூமி இருக்கிறது, அதுல விதையை போடுங்க முளைக்காது, தண்ணியை ஊற்றுங்க முளைக்குது இல்லை, எதுவுமே நடக்குது இல்லை. இது போல அல்லாஹு தஆலா உள்ளத்தை என்ன செய்யறான்? ஒப்பிட்டு காட்டுறான். அதே நேரம் அல்லாஹு தஆலா அதில் மழையை பொழிய வைத்து அதில் வந்து ஈரத்தன்மையை ஏற்படுத்தி முளை, அதாவது விதைகள் முளைக்கக்கூடிய அமைப்பில் அந்த நிலத்தை மாற்றிவிட்டான்னு சொன்னால், இதே போன்று தான் நாம் என்ன செய்கிறோம், மனிதர்களை உயிர்ப்பிக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதை சொல்லுகிற நேரத்தில் உள்ளத்தை உயிர்ப்பிப்பதையும் உடலை உயிர்ப்பிப்பதையும் நிலத்தை உயிர்ப்பிப்பதையும் சேர்த்து அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அந்த வசனத்திலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது தத்துவம் அல்ல, குர்ஆனும் சுன்னாவும் சொல்லித்தரக்கூடிய ஒரு உண்மையான ஒரு செய்தி. நமது உள்ளம் உயிரோடு வாழுகின்ற வரைக்கும் தான் எல்லா உபதேசங்களும் நம்மளுக்கு என்ன செய்யும், வேலை செய்யும் என்பது. அப்படி என்றால் உள்ளம் முழுமையாக செத்து போய் விடுகின்ற நிலையும் இருக்கிறது, முக்கால்வாசி செத்து போய் விடுகின்ற நிலையும் இருக்கிறது, அரைவாசி செத்து விடுகின்ற நிலையும் இருக்கிறது, குறைந்து 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 கடைசி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலே யார் உபதேசம் செய்து விட்டாலும் சரி, யார் எதை சொல்லிவிட்டாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்களே, அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்தன் இதா ஸலஹத் ஸலஹத் ஸாயிரு ஜஸதி வ இதா ஃபஸதத் ஃபஸதத் ஸாயிரு ஜஸதி அலா வஹியல் கல்ப் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்களே. உள்ளத்திலே, இந்த உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீரடைந்து விட்டால் எல்லாம் சீரடைந்து விடும், கெட்டு போய்விட்டால் எல்லாம் கெட்டு போய்விடும். அதான் இதயம் என்று ரசூலுல்லாஹி சொன்னார்களே. அது மாறாது விட்டால் ஒத்த இறுக்கி பிடிச்சிட்டான்னு எது வந்தால் நான் கேட்க மாட்டேன், எதுவும் செய்ய முடியாது. அப்போ அந்த உள்ளம் என்பதுதான் இந்த மனிதனுடைய எல்லா விதமான மாற்றத்திற்கும் காரணம். அந்த உள்ளத்தை நாம் எப்பொழுதும் உயிரோட்டமாக வைத்திருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலே நாம் மாறுவதற்கான அடிப்படை தகுதியோடு இருக்கிறோம் என்பது அர்த்தம். நாம் நல்ல விஷயங்களை ஏற்கக்கூடிய தகுதியில் அப்பொழுதுதான் இருக்கிறோம் என்பது அர்த்தம். அதை நாம் இறக்க செய்து விட்டோம் என்று வையுங்கள், அதை நாம் சட்டை செய்யவில்லை என்று வையுங்கள், அது நிலைமை என்ன செய்கிறது, நாங்களே எங்களுக்குரிய ஒரு கதவை நாங்கள் போட்டுக்கொள்கிறோம் என்பது அர்த்தம். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இந்த உள்ளம் உயிரோட்டமாக இருப்பது எப்படி, அதை வைத்துக் கொள்வது எப்படி, எப்படியெல்லாம் இந்த உள்ளம் முத்திரை குத்தப்படும், அப்படியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது பற்றிய அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய அவசியம். காரணம், நம்ம வந்து எனது இந்த அமைப்பில் இல்லாது விட்டோம் என்று சொன்னால் நம்ம பாவங்களிலும் மூழ்கி உபதேசங்களையும் ஏற்காத ஒரு மனநிலைக்கு வந்து விட்டோம் என்று வைங்களே, அதுக்கு பின்னால் மாறுவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு சூழல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள். யார் மூன்று வாரங்கள் ஜும்ஆவை விட்டு விடுகிறாரோ, வேண்டுமென்று நியாயமான காரணங்கள் இல்லாமல் எந்த விதமான மார்க்க ரீதியான அனுமதியும் இல்லாமல் மூன்று ஜும்ஆக்களை அவர் கேட்பதை விட்டு என்ன செய்கிறாரு, வேண்டுமென்று தவிர்த்து விடுகிறார். அப்படி நடந்தால் தப அல்லாஹு அலா கல்பிஹி, அல்லாஹு தாலா அவரது இதயத்திலே முத்திரை குத்தி விடுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முத்திரை குத்தி விடுகிறான்ட அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு பின்னால் அதில் என்ன செய்யாது, எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படாது. அதுதான் லாஸ்ட், அதனுடைய லாஸ்ட் நிலை அதுதான். எது கடைசியாக இருந்தது அதுதான், இதுக்கு பிறகு குறைஞ்சி கொண்டு போகின்ற ஒரு மனநிலை தான் என்ன செய்யும், ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதன் காரணமாக சொன்னார்கள், உலகத்திலேயே உள்ளம் மாறுவதற்கும் உள்ளம் செயல்படுவதற்கும் உரிய முதல் ஊடகமே காது கொடுக்கிறது. முதல் ஊடகமே அது, காது கொடுக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். முதல் ஊடகமே ஒரு செய்தி வந்து நமது காது கொடுப்பது. இந்த செய்தி ஒரு இடத்துல வந்து நம்ம காது அதை காது கொடுத்து கேட்பதற்குரிய வாய்ப்பே நம்மளுக்கு இல்லாமல் போச்சுன்னு வைங்க, காது கொடுத்து கேட்பதற்குரிய வாய்ப்பே நம்மளுக்கு இல்லாமல் போச்சுன்னு வைங்க, அப்போ உள்ளம் செயல்படுவதற்குரிய வாய்ப்பு இல்லை. இப்போ அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான் எப்படி, அதாவது வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், அவர்களில் நலவு இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களை கேட்க வைத்திருப்பான், அல்லாஹு தாலா அவர்களை கேட்க வைத்திருப்பான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அதே போல மூமின்கள் யார், அல்லதீன அதாவது எஸ்தமிஊனல் கவுல்,
வார்த்தைகளை கேட்டு ஃபயத்தபியூன அஹ்சனா, அதில் நல்லதை பின்பற்றுவார்கள். அப்போ கேட்பது மரமேனால் என்ன சொல்லுவாங்க, லவ் குன்னா நஸ்மா அவுனாக்கில், நாங்கள் கேட்கக்கூடியவர்களாகவும் விளங்கக்கூடியவர்களாகவும் இருந்தால் மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நரகவாதிகளாக நாங்கள் ஆகியிருக்க மாட்டோம். இதெல்லாம் சொல்கிறாங்களே. அப்போ கேட்டல் தான் முதல் ஊடகம் உள்ளம் அசைவதற்கான. நம்ம கேட்டல் என்பது இஸ்லாமிய அடிப்படையில் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஜும்மால இந்த மூன்றை ஒருவர் விடுகிறார் என்றால் தப அல்லாஹு அலா கல்பி, ஹதம் அல்லாஹு அலா கல்பி, இதயத்திலே அல்லாஹு தாலா முத்திரை குத்தி விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது இறைவன் முத்திரை குத்துவதற்குரிய அதிகாரத்தை எடுத்துட்டான். ஆனால் இறை விரும்பினால் 300 ஜும்மாக்களையும் ஒருவனுக்கு சந்தர்ப்பமாக என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனால் மூன்று இறைவனுடைய உரிமை அந்த இடத்துல என்ன செஞ்சிடும், மக்களுக்கு வழங்கினிருந்து 3 ஜும்மாக்களுக்கு பின்னால் என்ன, இறைவன் நினைத்தால் முத்திரை குத்திவிடக்கூடிய நிலைமைக்கு அவன் என்ன செஞ்சு விடுகிறான், மாறி விடுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் எமது உள்ளம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நாம் மாறினோமோ இல்லையோ நல்லதை கேட்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி நாங்கள் மாறுகிறோமோ இல்லையோ, எந்த கட்டத்துக்கு நாம் போனோமோ இல்லையோ, நல்லதை கேட்கக்கூடிய நிலையை நாம் எமக்குள்ள உருவாக்கி கொள்ள வேண்டும். நல்லதை கேட்காமல் தவிர்த்து நாம் தான் மாறுகிறோம் இல்லை, நல்ல நிலையை அடைகிறோம் இல்லை, நல்லதை செய்கிறோம் இல்லை, கெட்டதை தவிர்க்கிறோம் இல்லை என்ற யோசனை மூலம் நல்லதை கேட்பதை தவிர்த்தால் அடுத்து எதை கேட்போம், சாதாரணமாக பிரயோஜனம் அளிக்காது அல்லது கெட்டதை என்ன செய்வோம், நம்ம கேட்க ஆரம்பிப்போம். அப்போ உள்ளத்தை நாங்களே இறக்க செய்கிறோம் என்பது அர்த்தம். எனவே அன்புள்ள சகோதரர்களை, எப்பொழுதும் நல்லதை கேட்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். நாம் பார்க்கிறோம் ஒரு மஜ்லிஸிலே ஒரு மனிதர் வந்து அமர்ந்திருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் இந்த மஜ்லிஸை பற்றி மலக்குமார்கள் சொல்கிறார்கள், நான் அவர்கள் அனைவரையும் மன்னித்து விட்டேன் அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்பொழுது அந்த மலக்கு சொல்கிறார், இன்ன ஃபீஹிம் ஃபுலான், அந்த மஜ்லிஸில் ஒருவர் இருக்கிறார், அவர் மஜ்லிஸுக்கு வந்ததே அந்த மஜ்லிஸுக்காக அல்ல, ஒரு தேவைக்காக அவர் என்ன செய்தார், வந்தார். அப்போ அல்லாஹு தாலா என்ன சொன்ன, ஹுமுல் ஜலீஸ் லா எஸ், அதாவது ஹும், அதாவது அவர்களோடு அமர்கின்றவர்கள், அவர்களோடு லா எஸ்கா பிஹிம் ஜலீஸ், அவர்களோடு இருக்கின்றவர்கள் கெட்டு போக மாட்டார்கள், அவங்களோட வந்து அமர்ந்ததால் அவரது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எதுக்கு வந்தது, வேறொரு விஷயத்துக்கு வந்தாரு, ஆனா எந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்தாரு, நல்ல மஜ்லிஸ்ல. அவ கேட்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்ததனால் அவரது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், வெறுமனே முஜாலசத்துல், அதாவது அஹ்யார், நல்லவர்களோடு உட்கார்ந்ததன் காரணமாக மன்னிக்கப்படுவதற்கெல்லாம் காரணம் நல்லவர்களுடைய பரக்கத் அல்ல. அந்த இடத்துல என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு நல்ல மஜ்லிஸில் இருப்பது என்பது ஒரு கெட்ட மஜ்லிஸை விட்டு அவர் தவிர்த்தார் என்பதற்கான ஒரு செய்தி, அது கெட்ட மஜ்லிஸை விட்டு தவிர்த்தார் என்பதற்கான செய்தி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் நல்ல விஷயங்களை கேட்பதை விட்டும் தூரமாகுதல், நல்ல விஷயங்களை விட்டு நாங்கள் தூரமாகுதல் எங்களை என்ன செய்யும், ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளே கொண்டு போய்விடும். அது இதயத்திலே முத்திரை குத்தக்கூடிய நிலையை எங்களுக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும்.